ஒரு ஊர்ல சாரதாங்கிற கொடுமக்காரங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ்ங்கிற ஒரு பையன் இருந்தான். ரமேஷோட மனைவி அனாமிகா. அனாமிகா புத்திசாலி பொண்ணு. ஆனா தன்னோட மாமியாரால எப்பவும் கஷ்டப்படுவா. ரமேஷ் எப்பவும் அம்மா பேச்ச கேட்டுட்டு ஆடுற பையன். ரமேஷ் எப்பொழுதும் அவன் விவசாயம் பண்ற இடத்துலயே நேரத்தை கழிப்பான். வெறும் சாப்பிட மட்டும்தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தான். ஒரு பக்கம் புருஷன் பக்கத்துல இல்ல, இன்னொரு பக்கம் மாமியாரோட கொடுமை. இத அனாமிகா தாங்கிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சாரதா அனாமிகா கிட்ட வந்து, என்னடி அனாமிகா, தண்ணி எடுத்து போடுன்னு சொன்னா இன்னும் கிணத்தடிக்கே போகல போல இருக்க, என்ன வந்தது உனக்கு இப்போ? அத்த, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மயக்கம் மயக்கமா இருக்கு, தலை கூட வலிக்குது அத்த. உன் நாடகத்தை நிப்பாட்டுறியா? வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க, போதும், உன் நாடகம் என்கிட்ட நடக்காது. அது இல்ல அத்த, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, டாக்டர் கிட்ட ஒரு தடவை போய் பார்த்தா மருந்து கொடுப்பாரு. இல்ல என்ன, அது உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனமா? ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாம இருந்துட்டு காசு செலவு பண்ணி உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனமா? வாய மூடிக்கிட்டு போயே அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவு, போ. அத்த, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அனாமிகா எவ்வளவு சொல்லியும் சாரதா அதை கண்டுக்கவே இல்லை. ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சு அனாமிகா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அனாமிகா கீழே விழுந்ததுனால சாரதா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க. உடனே ரமேஷுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவன் வீட்டுக்கு வந்து பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான். என்னடா பொம்பளை மாதிரி நின்னு அழுதுகிட்டு இருக்க? அம்மா, அனாமிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? டேய், அனாவசியமா என் வயிறு ஏறிய வைக்காத. இதுக்கு எவ்வளவு பணத்தை நீ செலவு பண்ணுவ? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அந்த டாக்டருங்க வசூல் பண்ணுவாங்க பணத்தை. வேற என்னமா பண்றது, அனாமிகாவை இப்படியே விட சொல்றியா? பாவமா. இத கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துரு. ரெண்டு நாள்ல இவ திரும்பி வந்தாகணும், சரியா? நீ தான் போய் இவளை கூட்டிட்டு வரணும், இல்லனா என்ன நடக்கும் தெரியும்ல? தெரியுமா, கூட்டிட்டு போற. அப்படின்னு ரமேஷ் தன்னோட மனைவிய அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அனாமிகாவை பார்த்து அவளோட அப்பா ரொம்ப அழுதாரு. உடனே டாக்டரை வரவழைச்சு வைத்தியமும் பண்ணாரு. இங்க பாருங்க, இந்த பொண்ணு ரொம்ப களைப்பா இருக்கா, நல்ல ஓய்வு எடுக்கணும். ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த பொண்ணு எந்த வேலையும் செய்யக்கூடாது. சத்தான ஆகாரத்தை கொடுத்துருங்க, மருந்தையும் எழுதி கொடுத்துடுறேன், உடம்பு கொஞ்சம் தேறி வரும். சரி சார். அதுக்கப்புறமா அனாமிகாவோட அப்பா மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஒரு நாளுக்கு அப்புறம் அனாமிகா தன்னோட அம்மா சமாதிக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சா. தன்னோட புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு அம்மாவோட சமாதிக்கு போனா. என்னங்க, எங்க அம்மா என்னை எப்படிலாம் பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு கஷ்டம் கூட வராம பாத்துக்கிட்டாங்க, ஆனா இப்ப இவ்ளோ கஷ்டம் வருது, அது சொல்ல எங்க அம்மா இல்லங்க. கவலைப்படாத அனாமிகா, எங்க அம்மாவ பத்தி தான் தெரியுமே, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடுமா. என்னங்க, என் அம்மா சமாதியில இருந்து கொஞ்சம் மண்ணை மட்டும் எடுத்துக்கிறங்க, அது என் கூட இருந்தா என் அம்மாவே கூட இருக்க மாதிரி இருக்கும். சரி அனாமிகா, எடுத்துக்கோ, ஆனா அது எங்க அம்மா கண்ணுல மட்டும் காமிச்சிடாத, இல்லன்னா அம்மா ஏதாவது பண்ணிடுவாங்க. இப்படி அனாமிகா தன்னோட அம்மா சமாதியிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து முடிஞ்சுக்கிட்டு அத்தை வீட்டுக்கு வந்தா. தினமும் அவளோட கவலைய அந்த மண்ணு கிட்ட சொல்லுவா. அனாமிகாவை கவனிச்சுக்கிட்டே வந்த அவளோட மாமியார் ஒரு நாள் அந்த மண்ணு விவகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மண்ணை எடுத்து சாரதா தூக்கி போட்டாங்க. இங்க பாரு, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா ஏதாவது பண்ண நல்லா இருக்காது, நான் சொல்லறத கேட்டு பொறுப்பா இருக்க பாரு, போயே வீட்டை சுத்தம் பண்ணு. போறாத்த. அனாமிகா அத்தை தூக்கி எறிஞ்ச மண்ணை எடுத்துக்கிட்டு போய் தோட்டத்துல ஒரு மூலையில கொண்டு வந்து வச்சான். அப்பப்ப தன்னோட மாமியார் ஏதாவது சொல்லி திட்டினாங்கன்னா அந்த மண்ணுக்கிட்ட வந்து தன்னோட கவலையெல்லாம் சொல்லி கொஞ்ச நேரம் செலவழிப்பான். ஒரு நாள் கத்திரிக்காய் செய்யறதுக்கு கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுல கொஞ்சம் கெட்டு போன கத்திரிக்காய்கள் இருந்தது, அதை கொண்டு போய் அந்த மண்ணு மேல போட்டு வந்தா. அனாமிகா அந்த கத்திரிக்காய்களை அதுல தூக்கி போட்டுட்டு வீட்டுல வந்து அவ வேலையை பார்த்துட்டு இருந்தா. மறுநாளே அந்த இடத்துல கத்திரிக்காய் செடி வளர்ந்துச்சு. அனாமிகா அந்த செடிய பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தா. அந்த இடத்துல செடி வளர்ந்ததுனால அனாமிகாவால ஒன்னும் பண்ண முடியல. ஒரு நாள் ரமேஷ் வந்து அந்த செடிய பார்த்து ஆச்சரியப்பட்டான். அனாமிகா, எனக்கு என்னவோ இது ரொம்ப வித்தையான செடியா தெரியுது. எங்க அப்படி தோணுது? ஆமா அனாமிகா, இந்த செடிய பாரு, இது மின்னிக்கிட்டு இருக்கு, நல்லா பாரு. இது சாதாரண கத்திரிக்காய் செடி மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ இது ஒரு மாய கத்திரிக்காய் செடின்னு தோணுது. என்னமோங்க, எனக்கு ஒண்ணும் அப்படிலாம் தோணல, நீங்க தான் என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப நம்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல காய் வரும்ல, அப்ப நீயே பாரு. நான் சொன்ன மாதிரி இது மாய செடியா,
இல்லனா சாதாரண கத்திரிக்காய் செடியான்னு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அந்த செடியில கத்திரிக்காய் வந்தது. அந்த கத்திரிக்காய்கள் மின்னிக்கிட்டு இருந்தது. அனாமிகா அத ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தா. ராத்திரியில கூட அந்த கத்திரிக்காய்கள் மின்னிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சாரதா அந்த கத்திரிக்காய்களை பார்த்தாங்க. அந்த செடியில காய்த்த காய்களை சமைக்கிறதுக்காக பறிச்சு கொண்டு வான்னு சொன்னாங்க. அத்த, என் அம்மாவோட சமாதியில இருந்து கொண்டு வந்த மண்ணில இருந்து இந்த செடி வளர்ந்துருக்கு. இதுல இருந்து காய்களை பிக்கிறது எனக்கு சரியா படல அத்த. என்னடி பேசிக்கிட்டு இருக்க, நான் சொல்றத செய், இல்லனா என்ன நடக்கும்? மாமியார் சொன்னதை கேட்டு பயந்து போயி அனாமிகா அந்த செடியில உள்ள காய்களை பறிச்சா. குழம்பு செய்யறதுக்கு கத்திரிக்காய கட் பண்ணா அதுல இருந்து வைரங்கள் வெளியே வந்தது. அது மட்டும் இல்ல, பறிச்ச இடத்துல இருந்து மறுபடியும் புதிய காய்கள் திடீர் திடீர்னு வளர்ந்துட்டே இருந்தது. இதெல்லாம் பார்த்து சாரதாக்கும் அனாமிகாக்கும் ஒரே விந்தையா இருந்தது. ஆனா அந்த கத்திரிக்காயில இருந்து வைரம் வெளியே வந்ததால சாரதாக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. தன்னோட மருமக பேரதிர்ஷ்டக்காரி, அதனாலதான் அவ வச்ச செடியில இருந்து வைரம் கிடைக்குதுன்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வைரங்களை வித்து நிறைய பணமும் சம்பாரிச்சாங்க. அன்னையில இருந்து அனாமிகாக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டாங்க சாரதா. ஒரு பெரிய பங்களா வாங்கி வேலைக்காரங்களா வச்சு சாரதா கால் மேல கால் போட்டுட்டு வாழ்ந்தாங்க. அதே மாதிரி மருமகளுக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம மகனோட சந்தோஷமா சேர்த்து வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த செடியில இருந்து கத்திரிக்காய் காய்ச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து வைரங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அனாமிகா அவங்க அம்மா சமாதியில இருந்து கொண்டு வந்த மண்ணுதான் இந்த மாதிரி உதவி செஞ்சு அவ கஷ்டத்தை தீத்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த எண்ணத்தோடவே கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தா. ஒரு ஊர்ல ரமேஷ்ங்கிற விவசாயி இருந்தான். அவனுக்கு சாரதாங்கிற அம்மா, அனாமிகாங்கிற மனைவி இருந்தாங்க. ரமேஷ் விவசாயம் செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வரான். சாரதா அனாமிகா கூட விவசாயத்துல அவனுக்கு உதவி செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், அனாமிகா எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்சம் நீஸ் தண்ணி கொண்டு வாய. இதோ கொண்டு வந்துட்டே இருக்கேங்க. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு இந்த மாதிரி உடம்ப கெடுத்துக்காதேன்னு? என் சொல் பேச்ச கேட்காம வெயில்ல இப்படி உன் ஆரோக்கியத்தை பாழாக்கிக்கிட்டு இருக்கியடா. அம்மா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கேம்மா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சே. அனாமிகா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இந்தாங்க முதல்ல இதை குடிங்க அப்படின்னு அனாமிகா கொடுத்தத அவன் குடிச்சான். அதை குடிச்ச ரமேஷோட உடம்பு இன்னும் மோசமாவே போய்கிட்டு இருந்தது. உடனே சாரதாவும் அனாமிகாவும் ரமேஷ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ரமேஷ செக் பண்ணிட்டு, இங்க பாருங்கம்மா, இவருக்கு மஞ்சள் காமால வந்திருக்கு. வெயில்ல அதிகமா சுத்திருப்பாரு போல இருக்கே, அதனாலதான் இவருக்கு தீவிரமான மஞ்சள் காமால வந்திருக்கு. கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து இவர நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கணும்மா. ஜாகிரதையா பாத்துக்கோங்கம்மா. கொஞ்சம் மருந்து வாங்கி தர குடுங்க. கண்டிப்பா பாத்துக்கிறோம் டாக்டர் ஐயா அப்படின்னு ரமேஷ அனாமிகாவும் சாரதாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே ரமேஷ் நிலத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தான். அம்மா, நான் வேகமா நிலத்துக்கு போயாகணும். தோட்டத்துல தர்பூசணி வந்திருக்குமா, அத பறிச்சு இப்ப விக்கிற நேரம். அத வித்தா நல்ல லாபம் நமக்கு வரும்மா. இன்னும் ஒரு வாரத்துல எல்லாமே பழுத்துருமா. இப்ப காவல் காக்கலன்னா பழம் மொத்தமும் வீணா போயிடுமா. டே தம்பி, அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காதடா. கொஞ்ச நாளாவது நான் சொல்லறத தயவு செஞ்சு கேளுடா கண்ணா. வீட்லயே இரு, டாக்டர் சொன்னது கேட்டதா இல்லையா? அவர் சொன்ன மாதிரியே வீட்லயே இருப்பா. எனங்க, பழத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நிலத்துக்கு நானே போயிட்டு வரேன். உங்க உடம்பு நல்லா ஆகுற வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேங்க. அதுக்கப்புறம் நீங்க போய்க்கோங்க. சரி அனாமிகா, ஜாக்கிரத. அன்னைக்கு ராத்திரி ரமேஷுக்கு மருந்து கொடுத்து அவனை தூங்க போட்டான். சின்ன குழந்தைங்கள மாதிரி அனாமிகா ரமேஷ பாத்துக்கிட்டான். மறுநாள் காலையில ரமேஷ் கொஞ்சம் தேறி வந்தான். நிலத்துக்கு போறதுக்காக எழுந்து கிளம்பினான். என்னங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் இன்னைக்கு நல்லாவே இருக்கேன் அனாமிகா, நிலத்து வரைக்கும் போயிட்டு வரேன். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அங்க ஆளுங்க ரொம்ப ஜாஸ்தி. போற போக்குல ஆளுக்கு ஒரு பழத்தை பறிச்சுட்டு போனாங்கன்னா நமக்கு தெரியாது. அந்த விஷயத்த பத்தி நீங்க எதுக்குங்க கவலைப்படுறீங்க? அது என்னங்கறத நான் போய் பாத்துட்டு வரேன். நீங்க வீட்டுல இருந்து ஓய்வெடுங்க. எதுக்குடா அந்த நிலத்தை பத்தி ராத்திரி பகலா இவ்வளவு கவலைப்படுற? பழம் போனா போயிட்டு போகுது, வேற பயிரை நம்ம போட்டுக்கலாமே. அதை விட்டுட்டு இவ்வளவு யோசிக்கிறிய. இங்க பாருமா, அந்த பழம் வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அதை வித்தோம்னா கை நிறைய லாபம் வரும்.
நமக்கு இருக்க கடனை மறந்துட்டியா? லாபம் வந்து அதுல இருந்து விடுபடலாமா? அதனால்தான் நான் இவ்வளவு உடல் உழைப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை விடுங்க, நான் நிலத்துக்கு போயிட்டு வரேன். நீங்க வீட்டுல ஜாக்கிரதையா ஓய்வெடுங்க, மருந்து போடுங்க, மறக்காதீங்க. சரியா நமிக்கா, மோட்டர் ரூம்ல கூடைங்கெல்லாம் வச்சிருக்கிறேன், மெதுவா அதை எடுத்து பறிச்சு போடு. கண்டிப்பாங்க, நான் போய் அந்த வேலையை செய்யறேன், நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னபடியே நிலத்துக்கு வந்தா அனாமிகா. நிலத்தை வந்து பார்த்தா அங்க இருக்கிற நிலைமையே வேற மாதிரி இருந்தது. ஒரு தர்பூசணி பழம் கூட அங்க இல்ல. எல்லாத்தையும் எல்லாரும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த அனாமிகா ரொம்ப கவலையா இருந்தா. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? இந்த பயிர் மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. ரெண்டு நாள் தோட்டத்துக்கு வராம போனதால இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப நான் அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியலையே கடவுளே. அனாமிகா மறுபடியும் நிலத்தை நல்லா பார்த்தா. ஒரு தர்பூசணி பழம் கூட இல்ல. தீவிரமா தேடி பார்த்தா அப்போ ஒரே ஒரு தர்பூசணி பழம் இருந்தது. ஒன்னே ஒன்னாவது இருக்கேன்னு அனாமிகா கொஞ்சம் சந்தோஷப்பட்டா. உடனே அதை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தா. வர்ற வழியிலேயே அனாமிகாவுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்தது. எங்களை பிடிக்காதவங்க இப்படி பண்ணிருக்காங்களா? இல்ல தர்பூசணி திருடங்க வந்து தர்பூசணிய பறிச்சுட்டு போயிட்டாங்களா? அவர் ஆசை ஆசையா வளர்த்த பழம் இது. இந்த நிலைமையில போயி இதெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு சொன்னா? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. அவர் ஆரோக்கியம் என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கையில தர்பூசணி பழத்தை வச்சுக்கிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருந்தா. வீடு கிட்ட வர வர அனாமிகாவுக்கு கலக்கம் வந்துச்சு. தன்னோட புருஷங்கிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தோணுச்சு. கடவுளே, நாங்க என்ன தப்பு செஞ்சோன்னு இவ்ளோ பெரிய தண்டனையை எங்களுக்கு கொடுத்துருக்க. எங்களை காப்பாத்து கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு அனாமிகா கண்ணீர் விட்டு கதறி அழுதா. அப்போ அனாமிகா முன்னாடி ஒரு ஒளி வந்துச்சு. அந்த ஒளி கையில இருந்த தர்பூசணிக்குள்ளார வந்தது. வீடு வந்ததும் அனாமிகா வீட்டுக்குள்ள போயி நடந்தது எல்லாம் ரமேஷ் கிட்ட சொன்னான். அதை கேட்ட ரமேஷ் ஷாக் ஆயிட்டான். சாரதாவும் ரொம்ப அழுதாங்க. வீட்டுல விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் யாரும் சாப்பிட கூட இல்ல. அன்னைக்கு ராத்திரி கூட யாரும் சமைக்கல. டே ரமேஷா, வீட்டுக்கு நீதான் ஆம்பளை புள்ள, நீயே இப்படி உட்கார்ந்திருந்தா நாங்க என்ன பண்றது சொல்லுடா தம்பி. ஆமாங்க, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. அம்மா அனாமிகா, அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாமா. அவன் மருந்து வேற போட்டாகணும் இல்ல, காலைப்பா உட்கார்ந்துருக்கான். சரி அத்த, இப்பவே போய் எடுத்துக்கிட்டு வர. அனாமிகா கிச்சனுக்குள்ளார வந்தா. வீட்டுல எதுவும் சமைக்காததுனால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவ கொண்டு வந்த தர்பூசணி ஞாபகம் வந்தது. தன்னோட மாமியார் புருஷ முன்னாடி கொண்டு வந்த தர்பூசணிய வெட்டினான். அந்த நேரத்துல அதுக்குள்ள இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தர்பூசணிக்குள்ள தங்க நாணயம் இருந்தது. அத பார்த்து ரமேஷ் சாரதா ஆச்சரியப்பட்டாங்க. அனாமிகா கூட ஷாக் ஆனா. என்னங்க அத்தை, இத பாத்தீங்களா? அந்த கடவுள் நமக்கு கருணை கொடுத்துட்டாரு, நமக்கு அருள் புரிஞ்சுட்டாரு. தர்பூசணியில இருக்கிற தங்கத்தை எடுத்துக்கிட்ட உடனேயே மறுபடியும் அதுல தங்கம் தோன்றிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு மாய தர்பூசணிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பிரச்சனை எல்லாம் இப்ப தீர போகுதுடா ரமேஷா, நம்ம கோடீஸ்வரங்களாக போறோம். ஆமாமா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி மருமக கொண்டு வந்த தர்பூசணியில தங்கம் இருந்ததால அந்த தங்கத்தை வித்து பணக்காரங்களா மாறினாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க.